ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்காய் பச்சடி. இது ரொம்ப வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சாப்பிட்லாம். இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் உப்பு வேக வச்சுக்கிறேன். உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேன். அதோட ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு கட்டை அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மூடி நல்லா வேக வச்சுக்கிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா வெல்லத்தை சேர்க்குறேன். இது 100 கிராம் அளவு இருக்கும் வெல்லம். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு பெருங்காயமும் தாளித்து அதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சைட் டிஷ் தான். ஊறுக்காய் மாதிரி தொட்டுக்கலாம். இது வயிற்று புண், செரிமான சக்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. செரிமானம் இல்லை அப்படின்னாலும் இதை சேர்த்துக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.